பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தை படித்தவர்கள் அந்நாளில் பெண்மணிகள் பலர் சமூக வாழ்வின் முன்னணியில் இருந்திருப்பதை அறிவார்கள். மன்னர் குலத்தில் பிறந்த மாதரசிகள் மிகவும் கௌரவிக்கப்பட்டார்கள். சோழ குலத்தில் பிறந்த பெண்மணிகளும் வாழ்க்கைப்பட்ட பெண்மணிகளும் சொந்தமாக சொத்துரிமை பெற்றிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தரவாரியாக கிராமங்களும் நன்செய் புன்செய் நிலங்களும் கால்நடை செல்வமும் இருந்தன. இந்த உடைமைகளை அவர்கள் எவ்வாறு உபயோகித்தார்கள் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். பலர் ஆலயங்களில் தங்கள் பெயரால் பலவித திருப்பணிகள் நடைபெறுவதற்கு சொத்துக்களை உபயோகப்படுத்தினார்கள். திருவிளக்கு ஏற்றுதல், திருமாலை புனைந்து சாற்றுதல், தேசாந்திரிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் திரு அமுது செய்வித்தல் ஆகியவற்றுக்கு பல அரசகுல மாதர்கள் நிபந்தனைகள் ஏற்படுத்தி சிலாசாசனம் அல்லது செப்பு பட்டயத்தில் அவற்றை பொறிக்கும்படி செய்தார்கள். அரண்மனை பெண்டிர் ஆலய திருப்பணி செய்தல் அந்த நாளில் பொது வழக்கமாய் இருந்திருக்க, சுந்தர சோழரின் அருமை புதல்வி குந்தவை பிராட்டி மட்டும் வேறொரு வகை அறத்துக்கு தம் உடைமைகளை பயன்படுத்தினார். நோய்பட்டிருந்த தம் தந்தையின் நிலையைக் கண்டு இறங்கியதனால்தானோ என்னமோ, அவருக்கு நாடெங்கும் தர்ம வைத்திய சாலைகளை நிறுவ வேண்டும் என்னும் ஆர்வம் உண்டாயிற்று. பழையாறையில் பராந்தக சக்கரவர்த்தியின் பெயரால் ஓர் ஆதுர சாலை ஏற்படுத்தி இருந்ததை முன்னமே பார்த்தோம். அதுபோலவே தஞ்சையில் தன் தந்தையின் பெயரால் ஆதுர சாலை அமைப்பதற்கு குந்தவை தேவி ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விஜயதசமி தினத்தில் அந்த ஆதுர சாலையை ஆரம்பிக்கவும் அதற்குரியதான சாசனங்களை எழுதி கொடுக்கவும் ஏற்பாடாகியிருந்தது. தஞ்சை கோட்டைக்கு வெளியேயுள்ள புறம்பாடியில் பெருமாள் கோயிலுக்கு எதிர்ப்பட்ட கருட மண்டபத்தில் சுந்தர சோழ ஆதுர சாலையின் ஆரம்ப வைபவம் நடந்தது. தானசாசன வாசிப்பு ஆரம்பமாகிவிட்டது. முதலில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமுகம் படிக்கப்பட்டது. நமது திருமகளார் குந்தவை பிராட்டிக்கு நாம் சர்வ மானியமாக கொடுத்திருந்த நல்லூர் மங்களம் கிராமத்தின் வருமானம் முழுவதையும் இளைய பிராட்டியார் தஞ்சை புறம்பாடி ஆதுர சாலைக்கு அளிக்க உவந்திருப்பதால் அந்த ஊர் நன்செய் நிலங்கள் யாவற்றையும் இறையிலி நிலமாக செய்திருக்கிறோம் என்று அந்த ஓலையில் சக்கரவர்த்தி தெரியப்படுத்தியிருந்தார். திருமந்திர ஓலை நாயகர் அதை படித்த பின் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரிடம் கொடுக்க, பழுவேட்டரையர் அதை இரு கரங்களாலும் பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டு கணக்காயரிடம் கொடுத்து கணக்கில் பதிய வைத்துக் கொள்ளும்படி சொன்னார். பிறகு குந்தவை பிராட்டியின் தான சிலாசாசனம் படிக்கப்பட்டது. மேற்கூறிய கிராமத்து சர்வ மானிய நிலங்களை அந்த ஊர் விவசாயிகளே சகல உரிமைகளுடன் அனுபவித்துக் கொண்டு தஞ்சாவூர் சுந்தர சோழ ஆதுர சாலை வைத்தியருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 200 கலம் நெல்லும், ஆதுர சாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக தினந்தோறும் 50 படி பசும்பாலும் 5 படி ஆட்டுப்பாலும் 100 இளநீரும் அனுப்ப வேண்டியது என்று கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருந்தது. எழுதியவன் பெயரும் எழுதியதை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் பெயர்களும் அதில் விவரமாக பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த சிலாசாசனத்தை படித்த பிறகு அங்கு இந்த வைபவத்துக்காக வந்திருந்த நல்லூர் மங்கள கிராமத் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிராமத் தலைவர்கள் சாசனக்கல்லை பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டு அருகில் நின்ற யானை மீது ஏற்றினார்கள். நல்லதையே நினைப்போம், சந்தோஷமா இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சஹஸ்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.